ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம விஷாரத் உத்தரவாதில் சூரியோதய் அதனுடைய சாராம்சம் பார்ப்போம் இந்த ஏகாங்கினுடைய சாராம்சம் பார்ப்போம் இந்த எழுதினவர் ஸ்ரீ கமலா காந்த் வர்மா பிரஸ்தாவனா ஏகாங்கிக்கே தத்துவம்கோ லேக்கர் வித்வானுமே மத் பேதுக ஏகாங்கியினுடைய கருத்துப்படி அதை எடுத்து வித்வான் கவிஞர்கிட்ட நிறைய வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தது யகா பகுமானிய தத்துவங்கே ஆதார் பர் சூரியோதய ஏகாங்கிக்கே ஆலோசனை கீ ஜாத்திக இதில் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த தத்துவப்படி ஆதாரப்படி சூரியோதய நாடகம் வந்து அது எழுதப்பட்டுள்ளது ஏகாங்கிக்கார் பரீட்சை சூரியோதய நாமக்கே சி ஏகாங்கிக்கே ஏகாங்கிக்கார் ஸ்ரீ கமலா காந்த் வர்மா இது சூரியோதயன்ற ஏகாங்கினுடைய ஏகாங்கி அதை எழுதியவர் கமலா காந்த் வர்மா வே ஹிந்தி நாட்ட கஷேத்திரமே அப்புடின்னா மகத்துவ பூர்ண ஸ்தான் ரகத்தே ஹிந்தி நாடகத்தை உலகத்துல வந்து அவர் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு இன் கி ரச்சன பாவபூர்ணஹ இவருடைய ரச்சனாய்கள் வந்து ரொம்ப கருத்து பாவபூர்ணமா இருக்கும் சீஷக் ஏகாங்கிக்கு சஃலத்தாக்கு பகலி சீடி சீஷக இந்த கதையினுடைய ஏகாங்கியினுடைய சவ் வெற்றிக்கு முதல் படி வந்து அதனுடைய கருத்து தலைப்பு இஸ் ஏகாங்கிக்கு அந்தமே சூரிய உதய ஹோத்தாக இந்த நடனத்தினுடைய கடைசியில வந்து சூரிய உதயம் ஏற்படுகிறது தபி சாம்ராஜ் சமுதிரகுப்தே மனுமே அச்சே விச்சார்கா உதய் ஹோத்தாக எப்போ வந்து சாம்ராட் சக்கரவர்த்தி சமுத்திரகுப்தனுடைய மனசில் நல்ல எண்ணங்கள் ஏற்பட்டது உதயமாகிடுச்சு உதயமாகியது இஸ்லியே சூரியோதய் ஏக்காங்கி கேலியே உத்தம் சீசக்க அதனால் இது சூரிய உதய சூரியோதயன்றது இந்த நாடகத்தினுடைய உத்தமமான சரியான பொருத்தமான தலைப்பு கதாவஸ்து ஆர்யா வர்த்தக்கே சாம்ராட் சமுத்திரகுப்தபடே கலாப்பிரியத்தே ஆர்யாவர்த்த சக்கரவர்த்தி சமுத்திரகுப்தன் வந்து ஒரு பெரிய கலை பிரியனவர் உன்கி ராஜ்யசபா விபின்ன கலாவும் கீழ் கலாரத்னோசே அலங்கிருத்தி அவருடைய ராஜசபையில் விதவிதமான வேறு கலைஞர்களுடைய கலாரத்னங்கள் அவங்க வந்து அலங்கா பதவியில அலங்காரமாக இருந்தாங்க ஏ பதவி பார்க்க கலாக்கார் பூலேனா சமாத்தியத்தே அந்த பதவியை கிடைக்கிறதுக்கு வந்து பெறத்துக்கு வந்து கலாக்கார் கலைஞர்கள் வந்து அவ பிடிக்கல அவங்களுக்கு அந்த பதவி வந்து அவங்கள பிடிக்காத அவங்க அந்த பதவியில இருந்தாங்க சாம்ராட்னே நிர்ஜனனி நாமக்கிய பிரசித்த நர்த்தகிக்கோ அப்படி சபாக்கி பிரதான் நர்த்தகிக்க ரூப்மே சயன்கியா சாம்ரா சக்கரவர்த்தி வந்து நிர்ஜரணின்ற ஒரு பெயருள்ள ஒரு புகழ்பெற்ற ஒரு நடன கலைஞராக வந்து அவ் அப்படி சபாமை தன்னுடைய சபையில் பிரதான் நர்த்தகி முதன்மையான நடன கலைஞராக வந்து ரூபத்தில் அவர் வந்து தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார் நிர்ஜனனி ராஜாக்கி சபாமே கலாரத்ன பனானா நிராதர்கி பாத் மாந்தீஹி மாந்தீத்தி நிர்ஜனினி வந்து ராஜா சபையில் வந்து கலாரத்ன பனானா கலாரத்னா அந்த பதவியில் இருக்கிறதுக்கு வந்து நிராதர் நிராதரனை அவமானமாக அந்த ப அது நினைக்கிறாங்க மகர் துர்பலதாக்கே காரன் உஸ்கோ விவஷ் ஹோக்கர் கலாரத்ன பனனா ஸ்வீகார்கர்ன படுத்தாங்க ஆனால் வந்து துர்பலத்தான்னு அவர் கெட்ட நேரம் அவளுக்கு அந்த காரணத்தினால விவஷ் எந்த உதவியற்ற நிலையும் இல்லை அவளுக்கு அதனால் அந்த கலாரத்ன பதவி வந்து அவள் வேற ஏற்றுக்கிறா வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கிறாள் இஸ்கே பாத் சாமந்த் சந்திரசேன் ஆச்சாரிய நாமக் நாம காயக்கே பாஸ் ஜாக்கர் கருத்தாகி சமிராட்னே ஆப்கோ கலாரத்னக்கே ரூப்மே சயன் கியா இதுக்கப்புறம் வந்து சாமந்த் சந்திரசேன் வந்து ஆச்சாரிய சசாங்க கிட்ட போய் காயக்கு அந்த பாடகர் கவிஞருடைய போ போய் க சொல்கிறாரு சாம்ராஜ் சக்கரவர்த்தி வந்து உங்களை கலாரத்ன அந்த பதவியில் வந்து உங்களை நியமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு சசாங்கா விசார்த்தாக்கி கலாக்கி சாதனா ஈஸ்வரத்துவாக்கி சரம் ஆராதனாக சசாங்கனுடைய என்ன என்னென்னா கலையினுடைய அந்த கலை வந்து அந்த கருவியை வந்து ஈஸ்வரத்து கடவுள்கிட்ட தான் வந்து அவர் பாதத்தில் தான் நம்ம சமர்ப்பிக்கணும் அவர் ஆதா ஆரா ஆராதிக்க தான் நம்ம யூஸ் பண்ணணும் இஸ்லேயே வே கலாரத்னம் பண்ணேசாஃப் இன்கார்கர் தேத்தேகை அதனால் அவர் கலாரத்ன அந்த பதவியை ஏற்கத்துக்கு அவர் மறுத்துட்டார் பூர்ணிமா கேட்டி நிர்ஜரணி ராஜசபாமே நாஸ்திஹ பூர்ணிமா முழு நிலச்ச பௌர்ணமி அன்னைக்கு நிர்ஜரணி வந்து ராஜசபையில் நடந்த மாட்றார் சமராட் குஷ் ஹோ ஜாத்தேக சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு உசி சமயம் ஆச்சாரிய சசாங்க் கைது கற்கே ராஜசபாமே லாய ஜாத்தேக அந்த சமயத்தில் ஆ ச ஆச்சாரிய சசாங்க் வந்து கைது பண்ணி அந்த ராஜசபைக்கு அழிச்சிட்டு வராங்க வே நிடர்தாசே கலாரத்ன பண்ணேசே இன்கார் கத்தேக அவர் பயம் இல்லாம எந்தவித பயமும் இல்லாம அந்த கலாரத்ன பதவி வந்து மறுத்துட்டாரு அவரு உன்கோ மிருத்துதன் தியாஜாத்த அதனால அந்த அரசாங்க ஆணையை அவர் மறுத்ததுனால அவருக்கு மரண நண்டனை கொடுத்துட்டாங்க சசாங்கி நிடர்த்தாசே பிரபாவித் ஹோக்கர் நிர்ஜரணி அப்படி பதவிக்கோ தியாக் தேத்தீங்க சசாங்கனுடைய பயம் இல்லாத அந்த பயம் பயம் இல்லாம அவரு நிராகரிச்சார் அதை பார்த்த உடனே அதை பார்த்து அவ சந்தோஷப்பட்டு என்ன பண்ணாங்க நிர்ஜரணி வந்து தன்னுடைய பதவியை வந்து அவ தியாகம் பண்ணிட்டா வ காராகிரஹ்குமே ஜாக்கர் சஷாங் சே மில்தி ஹ காராகிரஹ் கிரஹ் காராகிரஹா ஜெயில ஜெயிலில் போய் ஷஷாங்கை வந்து அவ சந்திக்கிறாள் சமராட் மீ வகா பவுஞ்சேக சக்கரவர்த்தி அங்கே வந்து வராரு சமராட் பார் நிர்ஜரணிக்கு கா அசர் படனே லக்தாக சக்கரவர்த்தி அங்கே வந்த உடனே சாம்ராட் கிட்டே வந்து நிர்ஜரணி வந்து தன்னுடைய வாத திறமையால் அவள் வந்து எல்லாத்தையும் புரிய வைக்கிறாள் அப்ப ஆச்சாரிய சசாங்க் ஸ்வரசாதன் கர்த்தே கர்னே லகுத்தேக அப்போ வந்து ஆச்சாரிய சசாங்க் வந்து இசை கருவி அதை வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு சமராட் பில்குல் ஹி பதில் ஜாத்தேஹ அதை கேட்ட உடனே சக்கரவர்த்தி முற்றிலுமே வந்து அவருடைய மனசு வந்து மாறிப்போகுது வே ஆச்சாரிய சசாங்கோ மிருத்யுதன்சே முக்த கர் தேத்தேக ஆச்சாரிய சசாங்க்கு இந்த மரண தண்டனையில இருந்தே அவர் விடுவிக்க அவரு சொல்லிட்டாரு அவர் உன்சே மாஃபி மாங்தேக பூரப்மே சூரியோதயம் ஓத்தாக அதுக்கப்புறம் அவர் மி மரணத்தினேருந்து அவங்க விடுவிச்சிட்டாங்க அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு பூரப்மே கிழக்கு பக்கம் சூரியோதயம் சூரிய உதயம் ஆரம்பமாயிடுச்சு சமராட்க திலுமே பிரகாஷா ஜாத்தாக சக்கரவர்த்தியினுடைய மனசுலையும் பிரகாசம் சந்தோஷம்ன்ற வெளிச்சம் வந்து உதயமாயிடுச்சு ஆயிடுச்சு கதோ பகத்தான் ஏகாங்கோ ஆகே படானே கேளு உஸ்கே கதோபகத்தன் ஹி சஹாய்தா தேத்தேஹ ஏகாங்கினுடைய முன்னேற அந்த சிறப்பாக இருக்கிறதுக்கு வந்து கதோபகத்த கருத்து வந்து உதவிப்படுறது வகி ஏகாங்கிக்கு ரீட்டி கே ஹடி ஓத்திக இதுதான் நாடகத்தினுடைய முதுகு எலும்பு போல் இருக்கும் அகர் கதோபகத்தன் லம்பே ஹோத்தோ பாட்டா கூப்ஜாயிங்கே ஆனால் கதை கருத்து வந்து ரொம்ப நீண்டு இருந்துதுன்னா வந்து படிக்கிறவங்க வந்து ரொம்ப டயர்டாகங்க அதாவது வந்து உற்சாக இழந்துருவாங்க सुंदर और आकर्षक है इत कह नम कवकूँ मिसाल के तौर पर देखिए विटा इन मुझे ईश्वर से ही पूछता है उसका अधिक कौन कर सकता प्रति निर्माण करने वाला या नि... विनाश करने वाला सम्राट शशांक அபராது படா ஹோத்தாஹ பர் ஷமா உசேபி படி ஹோ சக்தி ஹ நிர்ஜரணி வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கான்ட்டு ஒரு இதுவாக சொல்லுவாங்க ஈஸ்வர்கிட்ட வந்து கேட்டாங்களா என்னென்னா ஒரு மிதித்துவ அதிக் கவுன் கர் சக்தா யார் வந்து அதிகமாக வந்து நிதி அந்த பதவியில் இருக்காங்களோ நிர்மான் கர்னேவாலா செய்கிறாங்களோ அதை அவங்க வந்து கலாக்கார் கலைஞர்கள் வினாஷ் கர்னேவாலா அவங்கள வந்து சிறந்ததாக உருவாக்குறாங்க ஆனால் வந்து வினாஷ்னா அது அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் சமராட் சசாங்க் அபராத படா ஹோத்த அப்படி பண்ணதுனால அபராதம் தண்டனை கிடைக்கும் இப்போ ஷமா ஹோசேபி படி ஓசக்திக்கு அதை மன்னிப்புன்றது அதை விட பெரிய சிறந்ததாக இருந்ததுன்னு நிர்ஜனனி சொல்கிறாங்க போட்டிருக்காங்க பாத்திர சித்திரன் ஹிந்தி ஏகாங்கி நாடகமே தோ பிரகார்கே பாத்திர பாய ஜாத்தேஹ இந்திய இந்த நாடகத்தில் வந்து இரண்டு விதமான முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்குது என்னதுன்னா முக்கிய பாத்திரம் அவர் கவுன் பாத்திரம் முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று அது துணை பாத்திரம் ஒன்று இருக்குது இஸ் ஏகாங்கி மேபி முக்கியம் அவர் கவுன் பாத்திரம் கா சித்ரன் உச்சித் டங்கு சே கியா யாக இதில் வந்து இந்த ஏகாங்கியில் வந்து முக்கிய பாத்திரமும் குதனை பாத்திரங்களும் அழகான முறையில் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது ஏகாங்கிக்காரனே அப்படி பிரதிபா பூர்ண சைலி சே சபி பாத்திரோங்கோ சஜீவ் பனாயாஹ ஏ ஏகாங்கிக்கார் வந்து கதை எழுதுகிறவர் வந்து பிரதிபா பூர்ணத்தினுடைய எல்லா இதுவும் அழகான முறையில் வந்து சபி பாத்திரம் எல்லா பாத்திரங்களுக்கும் அலங்கரித்து நல்லா சிறப்பாக எழுதியிருக்காரு உருவாக்கியிருக்காரு மீன்ஸ் ஏகாங்கிக்க முக்கிய பாத்திர இந்த ஏகாங்கினுடைய முக்கிய பாத்திர கதாபாத்திரங்கள் என்னென்ன நிர்ஜரணி ஆச்சாரிய சசாங்க் சமராட் சமுத்திரகுப்த சாமன் சந்திரசேன் இஸ் ஏகாங்கிக்கே கவுன் பாத்திர மஞ்சரி அவர் ஜல்தர் மஞ்சரி துணை பாத்திரங்கள மஞ்சரியும் ஜல்தரும் பாஷா சைலி உத்தம் பாஷா சைலிக்கே காரணம் ஏ ஏகாங்கி சஃபல் ஓத்தக பாஷா நடைமுறை இருக்குல்லையா கருத்து அந்த மொழி நடை இருக்குல்லையா அதிக அதனால ஏகாங்கி வந்து வெற்றி பெறும் இஸ் ஏகாங்கிக்கு பாஷா சைலி சரல் சஜக அவர் ஸ்பஷ்டக இந்த நாடகத்தில் வந்து மொழி வந்து எப்படி இருக்குன்னா சாதாரண முறையில் இருக்குது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது ஸ்பஷ்ட தெளிவாகவும் இருக்குது பாஷா சைலி பாத்ரோ பாத்ரோச்சித் அவர் பிரபாவ பூர்ணக மொழி வந்து பாத்திரத்துக்கு ஒத் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒ ஒத்து போகிறதாகவும் இருக்குது சிறந்ததாகவும் இருக்குது தேஷ்கால் வார்த்தாவரன் ஏகாங்காருக்கும் கதாக்கே கட்னே கால் ஏகாங்கிக்கார் வந்து கதை நடக்கக்கூடிய அந்த காலம் ஸ்தான் இடம் வாத்தாவரன் சூழ்நிலை ஆதி அதிக வர்ணன் கூபு கர்ணாச்சாகியே இதெல்லாம் வந்து நல்ல சிறந்த முறையில் வர்ணிச்சிருக்காரு ஜிஸ்ஸு பாடகே மண்மே சித்திரை கீஞ்சி ஊட்டி அவர் நாட்டக்கோ சமைனா ஆசானுக்கு ஒரு வரைபடம் மாதிரி ஒரு வரைஞ்சி அவர் வந்து இந்த நாடகத்தை வந்து புரிய வச்சிருக்கார் ஈஸியாக எளிதாக புரிய வச்சிருக்காரு நாட்டக்கார்கோ தேஷ் அவர் கால்கே அனுசார் சயன் நாட்டக்கார் வந்து நாட்டையும் இந்த காலத்தையும் வந்து அது தகுந்தபடி சப்தங்கள் சொற்களை வந்து அது தேர்ந்தெடுத்து தேஷ் காலுக்கா இல்லை இந்த நாடகத்தில் வந்து தேச நாடும் காலம் அந்த காலம் வந்து நிர்வாகம் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல சிறந்ததாக நிர்வாகம் பண்ணியிருக்காரு ரங்கு மஞ்சு பர் ரங்கு மஞ்சுனா மேடை அந்த காலத்தில் வந்து மேடையில் தானே நா நாடகம்லாம் நடக்கும் கோய்பி ஏகாங்கி ஹோ வஹ் தபி உத்தம் உத்தமமானா ஜாயகா ஜப் வஹ் ரங்கு மஞ்சு பர் கேள்னை ஜானே யோகியக்கா கியோகி ஏகாங்கி வதுவா படனை கேலியே நகி லேக்கின் தேக்கனைக்கேலேயே ஹி லிக்கா ஜாத்த கோயில் ஏற்காங்க எந்த நாடகமும் தபி உத்தம்மா நான் எப்படி சிறப்பா சொன்னோன்னா ஜெயபங் ரங்கு பஞ்சுப்பார் கேளு ரங்கமே மேடையில ஏறி அந்த நாடகம் நடத்துறதுக்கு வந்து யோகி தகுந்ததா இருக்கணும் ஏன்னா நாடகத்தை வந்து பதுவாக படினே கேள்வி படிக்கிறது வந்து படிக்கிறத விட லேக்கின் படிக்கிறதுக்கு மட்டும் அந்த நாடகம் எழுதுதில்ல ஆனால் வந்து லேக்கின் டேக்னே கேலியகி லிக்காஜா தாய் பார்க்கறதுக்காக தான் அது வந்து எழுதப்படுது சூரியோதயன் அம்மா கேகாங்கி ஏகாங்கி ரங்க மஞ்சுப்பேர் ஆசானிசே கேளா ஜா சக்தாக சூரியோதயு இந்த நாடகம் வந்து ரங்க மேடையில் எளிதாக வந்து நடத்துறதுக்கு தகுந்ததாக இருக்குது சரம் சீமா ஏகாங்கிக்கு கத்தியுமே ஜிஸ் ஜக்பர் ஏக் நயா மூடாத்தாக ஏகாங்கினுடைய மோ அந்த பாதையில் வந்து ஒரு ஒருத்திலையும் புதிய வடிவம் வந்து ஏற்படுது ஊசி கோஹம் சரம் சீமா கேகை இதுதான் வந்து ட்விஸ்ட்டு சொல்கிறோம் இல்லையா கிளைமேக்ஸு அதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து சொல்கிறாங்க ஏ சரம் சீமா பகுத் படி ஹோத்தோ பாட்டா கூப் ஜாயிங்கே அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப அதிகமாக நீண்டு போச்சுன்னா ஐஏ சேர்க்காங்கிக்கு சரம் சீமா நியமோங்கி சீமாக்கே அந்தர்ஹ இந்த ப நீண்டு அந்த கதை போச்சுன்னா எல்லாரும் என்ன அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க அது சோர்ந்து போயிடுவாங்க இல்லையா படிக்கிறவங்களோ பார்க்குறவங்களோ அதனால இந்த கதையில வந்து சரம் சீமா நியமோங்கி சீமா நியத்துப்படி அந்த கருத்துப்படி வந்து ஒரு எல்லையோட அந்த இதுல வந்து இது வச்சிருக்காங்க எழுதியிருக்காங்க மகர் கல்பனாக்கி சீமாக்கே பாகர்ஹ அந்த அந்த ஒரு எல்லை இருக்கும் இல்லையா ஒரு நாடகம் எழுதுன்னா அந்த எல்லைக்குட்டு பட்டும் இருக்குது ஆனால் கற்பனை எல்லை இதுவும் வந்து அதிகமாக இருக்கு வெளியில நடக்கிற இதுவும் அதிகமாக இருக்கு உத்தேசிய கலாக்காரங்க கலா ஈஸ்வர்கோ அர்ப்பண் கர்ணைக்கலைய கலாக்காரர் வந்து கலைஞர்கள்லாம் வந்து கலை வந்து ஈஸ்வர் கடவுள்கிட்ட வந்து அர்ப்பணம் செய்யறதுக்காக தான் அது கலை இருக்கு மனுஷக்கே மண் பகலாவுக்கு எல்லையே நெகி மனிதனை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கும் திருப்திப்படுறதுக்கும் இல்லை எகி சாபிற்கர்னா ஈ சேகாங்கிக்கா உத்தேசக இதை வந்து இதை நிலை நிறுத்தணும் அதை முக்கியத்துவமா எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக இந்த கதை வந்து அதனுடைய நோக்கம் உபசந்தார் சூரியோதய சஃபல் ஏகாங்கிக சூரியோதய் வந்து ஒரு வெற்றி பெற்ற ஒரு நாடகம் ஸ்ரீ கமலாகாந்த் வர்மா மகான் லேக்கக்கர் ஸ்ரீ கமலாகாந்த் வர்மா வந்து ஒரு பெரிய எழுத்தாளர்